வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பிளஸ் ஒன் அக்கௌண்டன்சில முதன்மை பதிவேடுகள்ன்ற சாப்டர்ல குறிப்பிட்ட பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். இதுல எடுத்துக்காட்டு 11 சம பாக்குறோம். பிரகதீஷ் அப்படின்றவர் வந்து மின்னணு சாதனங்களை விற்பனை செய்பவர். அவர் வந்து 2015 தொழில தொடங்குறாரு. 2018 மார்ச் மாதத்துக்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை போட சொல்லியிருக்காங்க. அவருடைய நடவடிக்கைகள் வந்து 2018 மார்ச் மாசத்துக்குரியத கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பாக்கலாங்களா, மார்ச் 1 என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடவடிக்கை, இததான் நடவடிக்கை. இந்த கொஸ்டின்ஸ் தான் சொல்றோம் நடவடிக்கை அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒய் நிறுவனத்திடம் இருந்து கடனுக்கு கொள்முதல் செய்தது. இப்போ கொள்முதல் அப்படின்னு இருக்கு, அடுத்து கடன் இருக்கு, நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையா. அப்போ கடனுக்கு பொருட்களை வாங்கியிருக்காங்க. இப்போ இதுல ரொக்கம் வராது, கொள்முதல் கணக்கு பொருட்கள் உள்ள வர்றதுனால கொள்முதல் சொத்தா வச்சு கொள்முதல் கணக்கு பற்று. யார் பெறுபவர், சாரி பெறுபவர் கணக்க பட்டு வைக்கிறீங்களா, இல்ல தருபவர் யாரு, ஒய் நிறுவனம் கிட்ட இருந்தா வாங்கினப்ப அவரு தான் தராரு. இப்போ ஒய் நிறுவன கணக்கு வர்றது. அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா, டி நிறுவனத்திற்கு கடனுக்கு விற்பனை செய்தது. 30,000 விற்பனை செய்யறாங்க. விற்பனை அப்படின்னா பொருள் வெளியில போகுது இல்லைங்களா, சரக்கு வெளியில போகுது, சொத்து அப்படி வச்சுக்கோங்க. இதுவும் கடன் நடவடிக்கை. ரொக்கம்னா என்ன செய்வோம், ரொக்கம் உள்ள வரும். இப்ப ரொக்கம் உள்ள வரல, அப்போ யாருக்கு விக்கிறோம், நம்ம டி நிறுவனத்துக்கு விக்கிறோம். பெறுபவர் யாரு, டி நிறுவனம். டி நிறுவன கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அடுத்து தேர்ட் பாருங்க, ஒய் நிறுவனத்திற்கு வங்கி மூலம் செலுத்தி கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஒய் நிறுவனத்துக்கிட்டனா பொருளை வாங்கியிருக்கோம் கடனுக்கு. இப்போ அந்த பணத்தை என்ன செய்யறோம், கொடுத்துடுறோம். எப்படி கொடுக்கறோம், வங்கி மூலமா, பேங்க் டிரான்சாக்ஷன், அது செக்காவோ இல்ல அப்படியே டிரான்ஸ்பர் பண்றதோ, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, ஒய் நிறுவனத்துக்கிட்ட இருந்து எவ்வளவுக்கு பொருட்களை வாங்கியிருக்கோம், 60,000 வந்து. ஆனா எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம், 58,000. அப்போ 2,000 என்ன ஆச்சு, தள்ளுபடி நமக்கு ஒய் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யாருக்கு பணம் கொடுக்கறோம், ஒய் நிறுவனத்துக்கு. இப்போ பெறுபவர் யாரு, ஒய் நிறுவனம். ஒய் நிறுவன கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. இதுல பாத்தீங்கன்னா 2,000 டிஃபரன்ஸ் என்னது, தள்ளுபடி நம்ம பெற்றுக்கிறோம். 60,000 கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம 2,000 கம்மியா கொடுத்துருக்கோம், அப்போ பெற்ற தள்ளுபடி அது, சரிங்களா. பணம் கொடுக்கறப்போ பெற்ற தள்ளுபடி வரும், பணம் வாங்குறப்போ அளித்த தள்ளுபடி வரும். இது ஞாபகம் வச்சுக்கோ, சிம்பிளா ஒரு கோட் வேர்ட் மாதிரி, சரிங்களா. இப்போ பெறுபவர் யாரு, ஒய் நிறுவனம். ஒய் நிறுவன கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு 58,000, பெற்ற தள்ளுபடி கணக்கு வரவு 2,000. அடுத்து டி நிறுவனம் பிரகதி செலுத்திய மாற்றுச்சீட்டை ஏற்றுக்கொண்டது. இப்ப டி நிறுவனத்துக்கு நம்ம பொருட்களை விற்பனை செய்யுது, அவர் பணத்துக்கு பதிலாக மாற்றுச்சீட்டை எழுதி கொடுக்கிறார். ஒரு மாசத்துல இல்ல 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் அது மாதிரி டைம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மாற்றுச்சீட்டை கொடுத்துட்டு அவர் வந்து பொருட்களை வாங்கிட்டு போயிடுறாரு, சரிங்களா. 30,000 பொருட்களை வாங்கியிருக்காரு, அதுக்குரிய மாற்றுச்சீட்டு 4 கொடுக்கிறாரு. பணத்துக்கு பதிலாக நம்ம மாற்றுச்சீட்டை தான் வாங்குறோம். அப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று யார் கொடுத்தது, டி நிறுவனம், சரிங்களா. அப்போ டி நிறுவன கணக்கு வரவு. அடுத்து எல் சரக்கினை கடனாக விற்பனை செய்தது. எல்லுக்கு என்ன செய்யறோம், பொருட்களை விற்பனை செய்யும். பெறுபவர் எல், எல் கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அடுத்து எம்முக்கு கடனாக விற்ற சரக்கு. இப்ப என்ன செய்யறோம், எம் கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. இங்க இருக்கு விற்பனைனா இப்போ சரக்கு வெளியில போகுது, யார் பெறுபவர், எம், சரிங்களா. எம்மிடம் இருந்து காசோலையை பெற்றுக்கொண்டு கணக்கு தீர்க்கப்பட்டது. அக்காசோலை உடனடியாக வங்கியில் செலுத்தப்பட்டது. எம் கிட்ட இருந்து காசோலை வாங்கணும், காசோலை வாங்கினா ரொக்கம் பெற்றதாக பொருள், ஆனா உடனடியாக அதை வங்கியில் செலுத்துறதுனால வங்கி கணக்கு பற்று. யார் கிட்ட இருந்து காசோலை வாங்கணும், எம், இப்ப எம் கணக்கு வரவு. அடுத்து ஒய் நிறுவனத்திற்கு திருப்பிய சரக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி ஒய் நிறுவனத்துக்கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்கோம், பொருட்களை வாங்கியிருக்கோம். இது வந்து தவறா இருக்கீங்க, விருக்குன்னு இருக்கலையா, இது தப்பு. இப்போ ஒய் நிறுவனத்திற்கு திருப்பிய சரக்குன்னு மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ ஒய் நிறுவனம்
கிட்ட இருந்து நம்ம பொருட்களை வாங்கியிருக்கோம் 60,000 ரூபாய்க்கு. இப்ப அதுல 4,000 ரூபாய் பொருட்கள் ஏதோ டேமேஜா இருக்கிறதுனால திருப்பி அனுப்பிச்சிடும், சரிங்களா? இப்ப பெறுபவர் யாரு? வைன் நிறுவனம். அப்ப வைன் நிறுவன கணக்கு பற்று, கொள்முதல் திருப்ப கணக்கு வரவு. இதுல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. விற்பனை திருப்பம் எப்பவுமே வரவுல வராது, விற்பனை திருப்பம் கொடுத்துருக்காங்க. நம்ம விற்கவே இல்லை, இது பொருட்களா வாங்கியிருக்கோம் வைன் நிறுவனத்திட்ட இருந்து. இப்ப இது கொள்முதல் திருப்பம், சரிங்களா? சம்ல தப்பா இருக்கு, நம்ம எடுத்துக்காட்டுல இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ 9வது பாருங்க, எல் வந்து நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டார். அவருக்கு ஏதோ ரொம்ப பிரச்சனை, அவரால் சரியா பிசினஸ் பண்ண முடியல, அது மாதிரி நொடிப்பா இருக்காரு. அதனால அவருக்கு வந்து 1 ரூபாய்க்கு 10 பைசா டிஸ்கவுண்ட், 90 பைசா வாங்கிக்கிறார். 1 ரூபாய்னா அந்த இடத்துல 90 பைசா. இப்போ 100 ரூபாய்னா 90 ரூபாய் பெற்றுக்கொண்டு கணக்குகளை திருத்துறாரு. இப்போ பாருங்க இவருக்கு எவ்வளவு தரணும், எல் வந்து 20,000 ரூபாய் தரணும். 20,000 ரூபாயில வந்து இப்ப 100க்கு பாக்குறப்ப 20,000 ரூபாய், அப்ப 90 ரூபாய் தான் அவர்கிட்ட இருந்து வாங்க போறோம். அப்ப 20,000 / 100 × 90 போட்டீங்கன்னா 18,000 ரூபாய் வாங்கிக்கிறோம் அவர்கிட்ட இருந்து. இப்ப 2,000 ரூபாய் வந்து அவர்கிட்ட இருந்து வரவே வராது, மாறாக்கடன், சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம பணத்தை வாங்கிக்கிறோம் யார்கிட்ட இருந்து, எல்லு கிட்ட இருந்து, சரிங்களா? அப்போ ரொக்க கணக்கு பற்று என்ன வரும், வாரா கடன் கணக்கு பற்று, எல் கணக்கு வரவு. ரொக்க கணக்கு பற்றுல 18,000, வாரா கடன்ல 2,000, அடுத்து எல் கணக்கு 20,000. எம்மிடம் இருந்து திரும்பி வந்த சரக்கு. எம் கிட்ட என்ன பண்ணிருக்கோம், பொருட்களை கடனா வித்து இருக்கும், சரிங்களா? அப்போ எம் கிட்ட இருந்து வித்த பொருள் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் வருது. இப்போ உள்ள வர்றதுனால விற்பனை திருப்ப கணக்கு பற்று, எம் கணக்கு வரவு. சரி, இப்போ ஆன்சர் பாக்கலாங்களா? இப்போ வந்து பிரகதீஷ் அவருடைய ஏடுகள்ல குறிப்பேட்டு பதிவுன்னு ஹெட்டிங் போட்டுட்டு, பிரகதீஷ் ஏடுகள்னு ஹெட்டிங் போட்டுருங்க. நாள் விவரம் பேரெட்டு பக்கையும் பற்று வரவு. March 2018 1ஆம் தேதி கடனுக்கு கொள்முதல் செய்து விலக்கு குறிப்பு பாருங்க, இந்த கொஸ்டின்ல இருந்தா எடுத்து எழுதுறோம், சரிங்களா? கொள்முதல் செய்தது ரொக்க கொள்முதல், கொள்முதல் செய்ததுன்னா கூட போதும். கடனுக்கு ரொக்கத்துக்கு நம்ம மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். ஒய் நிறுவனம் இருக்காப்போ ஒய் நிறுவனத்திடம் கொள்முதல் செய்ததுன்னு எழுதலாம், கடனுக்கு கொள்முதல் செய்ததுன்னு எழுதலாம். இப்போ கொள்முதல் கணக்கு பற்று, பற்றுக்கு வந்து பா மட்டும் போட்டா போதும். ஒய் நிறுவன கணக்கு வரவு, வரவுன்றத நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. இங்க கொஞ்சம் இப்படி கேப் விட்டு எழுதினாலே இது வரவு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடனுக்கு விற்பனை செய்தது பார்த்தோம் நம்ம, இல்லைங்களா? கடனுக்கு விற்பனை செய்யறப்ப யாருக்கு, டி நிறுவனத்துக்கு கடனுக்கு விற்பனை. நம்ம ஷார்ட்டா விளக்க குறிப்பு எழுதுனா போதும். இப்போ டி நிறுவனத்துக்கு கடனுக்கு விற்பனை செய்யணும்னா ரொம்ப லாங்கா போகும், ஷார்ட்டா விளக்க குறிப்பு எழுதணும், அது புரிஞ்சுக்கணும். டி நிறுவன கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு, சரிங்களா? இப்போ விளக்கு குறிப்பு கடனுக்கு விற்பனை செய்யறது எவ்வளவுக்கு, அமௌண்ட் காலத்துல கரெக்டா அமௌண்ட் போட்டுருங்க, 30,000 / 30,000. அடுத்து ஒய் நிறுவன கணக்கு பற்று, நமக்கு தெரியும் ஒய் நிறுவனத்திற்கு என்ன செய்யறோம், தள்ளுபடியோட பணம் செலுத்துறோம். அவர்கிட்ட இருந்து 60,000 ரூபாய் பொருளை வாங்கணும், இப்ப பணத்தை கொடுக்கறது 58,000, இப்ப 2,000 ரூபாய் வந்து தள்ளுபடி வாங்கிடும். இப்போ ஒய் நிறுவனத்துக்கு தான் கொடுக்கறோம், வங்கி மூலியமா கொடுக்கறோம். அப்போ ஒய் நிறுவன கணக்கு பற்று, 60,000 கணக்கு முடிச்சிட்டோம், வங்கி மூலியமா எவ்வளவு கொடுத்துருக்கோம், 58,000 கொடுத்துட்டோம், அவர்கிட்ட இருந்து தள்ளுபடி 2,000 ரூபாய் வாங்கியாச்சு. அடுத்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று, டி நிறுவன கணக்கு வரவு. டி நிறுவனத்துக்கிட்ட இருந்து மாற்றுச்சீட்டு பெற்றதுன்னு பார்த்தோம், பெற்றது அப்படின்னாக்கா அது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இல்லைங்களா? அப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று, டி நிறுவன கணக்கு வரவு 30,000 / 30,000. அடுத்து 5ஆம் தேதி எல் கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. எல்னு வந்தாலே அது என்ன, யாருக்கு கடனுக்கு விற்பனை செய்யணுமோ அந்த நபருடைய பேர், சரிங்களா? அடுத்து எம்முக்கு கடனுக்கு விற்பனை செய்தது, எம் கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அடுத்து காசோலை பெற்றுக்கொண்டு தள்ளுபடி அளித்தது, என்ன செய்யணும், எம்முக்கு இதுக்கு முன்னாடி பொருளை வித்திருக்குமா, இப்ப அவர் வந்து பணத்தை கொடுக்கிறார், பணத்துக்கு பதிலா என்ன கொடுக்கிறாரு, செக்கு கொடுக்கிறாரு.
சரிங்களா, காசோலை கொடுக்கறாரு, அதை உடனே நம்ம பேங்க்ல போட்டுறோம். நமக்கு இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல இருக்கும், காசோலை பெற்றுக்கொண்டு உடனடியாக அதை வங்கியில செலுத்திடுறாரு. அதனால வங்கி கணக்கு பற்றி எவ்வளவு செக் கொடுத்தாரு, 39,000 ரூபாய் கொடுத்தாரு. ஆனா அவர் கொடுக்க வேண்டிய பணம் 40,000, அப்ப 1,000 ரூபாய் வந்து தள்ளுபடி கொடுத்திருக்காரு. சரிங்களா, அப்ப அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று 1,000. சரிங்களா, வங்கி கணக்கு பற்று அளித்த தள்ளுபடி 1,000. எம் கணக்கு, இப்ப உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம பணம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப தள்ளுபடி அளித்தது, நம்ம பணம் கொடுத்தோம்னா தள்ளுபடி பெற்றது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஈஸியா காசோலை பெற்றுக்கொண்டு தள்ளுபடி அளித்தது, 40,000 ரூபாய் கணக்க முடிச்சாச்சு. இப்போ இதுதான் இங்க தப்பா இருக்கு. சரிங்களா, இது வந்து கொள்முதல் திருப்ப கணக்கு அப்படின்னு வரணும். ஏன்னா ஒய் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம், பொருட்களை வாங்கியிருக்கோம், வாங்கின பொருளை திருப்பி கொடுத்தா வாங்கறது என்னது, கொள்முதல். அப்போ கொள்முதல் திருப்ப கணக்கு. சரியா, ஒய் நிறுவனத்திற்கு திருப்பிய சரக்குன்றப்போ இது வந்து கொள்முதல் திருப்ப கணக்கு, நீங்க வரணும். 4,000 4,000. அடுத்து அந்த எல் வந்து கொஞ்சம் இன்ஸ்டால்மென்ட்ஸியா இதுவா இருக்காரு இல்லைங்களா. என்ன சொன்னோம், ஒய் நிறுவனம் அவர் ரொம்ப நொடிஞ்ச நிலையில இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப பிசினஸ் பண்ண முடியல, ஏதோ ஃபேமிலி பிரச்சனை, ஏதோ சரியா போல அப்படி இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இவரா என்ன செய்யறாரு, 2,000 ரூபாய் தள்ளுபடி கொடுக்கறாரு. அது வந்து வரவே வராதுன்றதுனால இவர் வந்து வாராக்கடன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க அந்த நொடிப்பு நிலை அப்படின்னு வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாராக்கடன் போட்டுருங்க. எவ்வளவு அமௌண்ட்டோ அதுக்கு 20,000 ரூபாய் எள்ளு தரணும். இவர் என்ன சொல்றாரு, 1 ரூபாய் தரத்துக்கு பதிலா 90 பைசா, 1 ரூபாய்க்கு 90 பைசா கொடுக்கணும். அப்போ 100 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் வருது. அப்போ 20,000 × 100 டிவைட் பண்ணீங்கன்னா 100க்கு எவ்வளவு தரணும், அப்போ அதை 90 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா, அடுத்து விற்பனை திருப்ப கணக்கு பற்று எம் கணக்கு வரவு. இப்ப பாத்தீங்கன்னா விற்பனை திருப்ப கணக்கு பற்றி எம் கணக்கு வரவு. எம் திருப்பிய சரக்கு. இப்ப எம்முக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், பொருட்களை வித்திருக்கோம். சரிங்களா, எப்பவுமே விற்பனை திருப்பம் பற்றுதான், விற்பனை வரவிட விற்பனை திருப்பம் ஆப்போசிட். பொருட்கள் வந்து உள்ள வருது, வித்த பொருள் திரும்ப வருது. விற்பனை திருப்ப கணக்கு பற்று எம் கணக்கு வரவு. சரிங்களா, எம் திருப்பிய சரக்கு. ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? நல்லா கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு நிறைய சம்ஸ் கேட்பாங்க, நல்லா பாருங்க. நன்றி, வணக்கம்.